ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் இந்த வீடியோவில் நம்ம வாயு தொல்லையை உடனடியாக அகற்றக்கூடிய வீட்டு வைத்தியங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாயு தொல்லையை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதில் வந்து வாயு தொல்லை எப்படி வந்து உருவாகுது அதுக்கான காரணங்கள் அதை சாப்பிட வேண்டிய உணவுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே தெளிவாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாயு தொலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாயு தொலையோட அந்த அறிகுறி வந்து உடனே வந்து தெரிஞ்சிடும் அதாவது பெயின் வந்து மெதுவாக ஆரம்பிக்காது உடனே சடனாக வந்து பெயின் ஏற்படும் உடனே வந்து நெஞ்சில் வந்து லைட்டாக வலி ஏற்படுறது அந்த மேல் வயிறு பகுதியில் வந்து திடீர்னு வயிறு வலி ஏற்படுறது இந்த மாதிரி சடனாக வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வயிறு வந்து எப்போவுமே உப்புசமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து வாயு அறிகுறிகள் இதை வந்து நம்ம உடனே வந்து நமக்கு வந்து இதய நோய் அப்புறம் ஹார்ட் அட்டாக் வயதானவங்க எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் சின்ன வயசுலேயே வந்து அந்த மாதிரி வாயு தொல்லை இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வாயு தொல்லை இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த வழி வந்து ஹார்ட்னால் ஏற்படலை மற்ற பெயினால் ஏற்படலை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த வாயு தொலை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ மெதுவாக சாப்பிட்றோம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம் அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களோட காம்பினேஷன் எது கூட எது சேர்த்து சாப்பிட்றோம் இந்த மாதிரி பலவிதமான பலவிதமான காரணங்களை வந்து அடிப்படையாக கொண்டது தான் இந்த வாயு தொலை பிரச்சனை அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் வந்து வாயு தொழிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவர முடியும் நம்ம சின்ன சின்ன வீட்டு வைத்தியங்கள் உடனடியாக செய்யக்கூடியது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வாயு தொல்லை பிரச்சனைனால உங்களுக்கு ஒரு வழி ஏற்படுதுன்னா உடனே வந்து நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நடக்க பழகுங்க கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் நடந்து உங்கள் உடம்புக்கு வந்து மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வாயு வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்படி மெதுவாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க அப்படி மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னாலும் அந்த வாயு வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன யோகா எக்ஸசைஸும் வந்து வாயு தொல்லை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பயன்படுது அந்த யோகா எக்ஸசைஸ்லாம் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன மருந்து பொருட்களை வச்சு எப்படி வந்து நம்ம வாயு தொலையை சரி பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக வாயு தொல்லை பிரச்சனை இருந்தால் நீங்கள் கார்போனேட்டட் ட்ரிங்க் ஒரு சோடா குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் குடிக்கிறது கோலா குடிக்கிறது இந்த மாதிரியான பழக்கத்தை வந்து விடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாயு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஒரு பவண்டா டுரினா அப்புறம் ஃபேண்டா மெரண்டா இந்த மாதிரியான கலருக்கு வந்து போவாங்க அப்படி வந்து போகிறத தவிர்த்துருங்க அதுக்கு பதிலாக வீட்டிலையே என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை வந்து சுட வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு போட்டு குடிக்கிறது இஞ்சி போட்டு குடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் க்ரீன் டீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஹெர்பல் பொருட்களை வந்து நம்ம போட்டு குடிக்கிறது உகந்த ஒரு வைத்தியமாக இருக்கும் அதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய ரெமெடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ முழு மல்லி அதுக்கப்புறம் ஜீரகம் மஞ்சள் சோம்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ரெமெடிஸ் இதை வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்டை வந்து நம்ம வந்து போட்டு அதை வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாயு தொழிலை வந்து விரும்புகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஜீரகம் மற்றும் சோம்பை வந்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அஞ்சு கிராம் அளவு அன்னாச்சி பூ ஒரு பூ எடுத்துக்குங்க அதை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து காய்ச்சிட்டு அதை வடிகட்டி அந்த நீரை வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாயு தொழிலருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜீரணக் குளறுகள் இருக்கும் அஜீரண குளறு ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம சோம்பை வந்து நல்லா மென்று தின்னோம் அப்படின்னா மென்று அந்த சாரை வந்து அப்படியே வந்து நம்ம உள்ளே இறக்கணும் அப்படின்னா அந்த அஜீரண குளர்கள் சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பை கார்பனேட் சோடா அந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதை வந்து வாட்டரில் போட்டு அதை நீங்கள் குடித்தீங்கன்னா வாயுத்தொழிலேருந்து உடனடியாக விடுபடலாம் ஆனால் இது வந்து ஒரு கெமிக்கல் அதனால் ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அரை ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட்டிங்கன்னா வயிறு வந்து உப்பு சமடைஞ்சு அதை வெடித்து ப்ளீடிங் ஆகிற கண்டிஷன் கூட ஆகலாம் அதனால் இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே பேக்கிங் சோடா சாப்பிட்றத தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து போட்டு அதை குடிச்சிங்க அப்படின்னா உடனடியாக வந்து வாயு வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து வீட்டு வைத்தியங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாயு தொல்லை ஏற்படும் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாயு தொழிலருந்து விடுபடலாம் முக்கியமாக நான் சொன்னேன் அந்த அன்னாச்சி பூ ஜீரகம் சோம்பு மல்லி மற்றும் மஞ்சள் இந்த அஞ்சு தான் வந்து நீங்கள் சுடுதண்ணில் போட்டு தனித்தனியாகவும் குடிக்கலாம் நான் சொன்ன காம்பினேஷன்லேயும் வந்து குடிக்கலாம் அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய் இருந்து உடனடி நிவாரணம் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து வாயுவை வெளியேற்றக்கூடிய உடனடி வைத்தியங்கள் வாயுவை வந்து நீங்கள் வந்து முழுமையாக போகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாயு தொலை வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஃபுல் முன் டிவி எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்